Hello friends, welcome to D's Kitchen. இன்னைக்கு நம்ம D's Kitchenல சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 3 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் 3 கிராம்பு கல்பாசி கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் கசகசா. இப்போ இத எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம பிரியாணிக்கு போட போறோம் மசாலா. இப்போ அரைச்சு எடுத்தாச்சு. இத வந்து இன்னொரு பவுலுக்கு மாத்தி வெச்சிரலாம். மாத்தி வச்சிட்டு இதே மிக்சர் ஜார்ல இன்னொரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு புதினா, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை, அப்புறம் 5-6 கப் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதையும் நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது, நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதை பாத்திரத்துலையும் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1/2 கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல நீட்டை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல மெல்லிசை நறுக்கி சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின பிறகு இதில் 2 தக்காளியையும் நீட்டை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் இப்போ அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் 1/2 கிலோ மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மட்டனை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். விசில் வச்சு வேக வைக்க போகிறதில்ல. பாருங்கள் இப்போ கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்தா மட்டன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வேகும். சேர்த்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துடலாம். மட்டன் நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அது கூடயே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வாட்டி ஒரு வாட்டி பிரட்டி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவு சீரக சம்பா அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, அதுதான் அளவு. இந்த தண்ணியை சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்படி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி தண்ணி நல்லா சுருண்டு வந்த பிறகு குக்கர் விசில் போட்டு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தால் போடும். விசில்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு, விசில் அடங்கியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அண்ட் மட்டன் பீசஸ் கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துடுச்சுன்னு. நம்ம விசில்லாம் வைக்கவே இல்லை, செப்பரேட்டாக குக் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பண்ணாலே போதும், நம்ம அருமையாக மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.